சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 26/4/2024 வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 13ஆம் நாள். துவிதியை திதி காலை 7:46 வரை, அதன் பிறகு திருதியை திதி. அனுஷம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:39 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த உரிய உன்னத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் வாங்குவது, விற்பது, ஒரு முடிவு எடுப்பது, அதை அப்படியே செயல்படுத்துவது மற்றும் தொழில் அமைப்புகளில் புதியவைகளை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், பணவரவுகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் நெட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். இப்போதான் பௌர்ணமியிலிருந்து விலகி அப்படியே வந்துட்டார், ஒரு 3வது நாளைக்கு வந்துட்டார். நீச்ச நிலையிலும் இருக்கிறார். அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற கெட்ட பலன்கள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் சந்திரன் நீச்சமாகி 8 மறையும் போது மனசு நமக்கு அப்படியே குழப்பமாக இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இவர்கிட்ட கொடுக்கலாமா, அவர்கிட்ட கொடுக்கலாமா, இந்த முடிவு எடுக்கலாமா, அந்த முடிவு எடுக்கலாமா, இந்த மாதிரியான ஒரு தெளிவற்ற நிலைமையில் இருக்கிறதுனால வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை அப்படியே புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவையும் எடுக்க தேவையில்லாத ஒரு நாளாக, பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணம் பற்றிய அமைப்பில் இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். ஒரு பேங்குக்கு போய் பணத்தை போட்டு வரது, எடுத்துகிட்டு வர போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பணத்திற்காக போகக்கூடியவர்கள் கொஞ்சம் அக்கம் பக்கம் யாருமே நம்மளை திசை திருப்பாமல் கவனமாக இருக்கிறத பார்த்துக்கணும். சோசியல் மீடியா என்று சொல்லப்படக்கூடியவைகளில் ரொம்ப அதீதமான ஆர்வத்தை காட்டுறவங்க எல்லாருமே இன்றைக்கு பதிவுகளை போடுறது, ஷேர் பண்ணுறது, வீடியோ எடுத்துக்கிறது, அடுத்தவருக்கு கமெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓடிபியை மறந்து கூட சொல்லிடாதீங்க. சில பல குழப்பங்கள் இன்றைக்கு காலையிலிருந்து அப்படியே மனசு ஒரு மாதிரியாக டல்லாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஆயினும் சந்திரன் அப்படியே பௌர்ணமிக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால எல்லாத்தையும் நாளைக்கு சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரணமான சந்திராஷ்டம நாள் தான் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து வாழ்க்கை உறுதியாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு ஒரு திருநாளாக இந்த நாள் அமையும். வாழ்க்கை துணை யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நல்ல நாள். நட்பு காதலாக மாறக்கூடிய ஒரு நாள். ரொம்ப நாளாக இவற்றை பேசி பழகிட்டு இருக்கிறோம். ஏன் இவர்கிட்ட நம்முடைய விருப்பத்தை சொல்லக்கூடாது? நம்மளுடைய வாழ்க்கை துணையாக கணவனாக மனைவியாக வருவதற்கு இவருக்கு சகல தகுதியும் இருக்கே. கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவராக இருப்பாரோ, அல்லது நம்ம தான் தயங்கி தயங்கி இருக்கிறோமா, நம்ம சொல்கிறோம்னு இவர் நினைக்கிறாரா, இவர் சொல்லணும்னு அவர் நினைக்கிறாரா என்பது போன்ற குழப்பங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தெளிவுகள் கிடைத்து உங்களுடைய மனசில் இருக்கிறத மற்றவர்களுக்கு வெளியே சொல்லி சம்மதம் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நண்பர்களுக்கிடையே கூட இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான போட்டிகள் போன்றவைகள் இருக்கும். நீ அதை பாரு, நான் இதை பார்க்குறேன், நம்ம ரெண்டு பேரும் ஜெயிச்சா நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது என்பது போன்ற வெளி அமைப்புகளில் கூட உறவுகள், நட்புகள் போன்ற அமைப்புகளில் ஒரு நல்லதுகள் நடக்கக்கூடிய, ஒரு நல்ல தன்னம்பிக்கைகள் உருவாகக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. கூட்டு முயற்சிகளும் பங்கு தொழில்களும் அவர் நல்ல விதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு எல்லாவற்றிலும் மேம்பட்ட தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு கடன் வாங்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். என்னடா ரொம்ப நாளாக கடன் தொலையிலிருந்து அப்படியே தப்பிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம், இன்றைக்கி மறுபடியும் வாங்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்கக்கூடிய நாளாகவும், ஏற்கனவே வாங்கின தொகையில் ஒரு உறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய கடன் தொகையில் ஒரு சிறிய அளவு ஏதாவது ஒரு உருட்டல் பிரட்டல் பட்டி கட்டி அதன் மூலமாக கொஞ்சம் வெளியே வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு நீண்ட காலமாக தொல்லை கொண்டிருக்கின்ற கடனிலிருந்து இன்றைக்கு ஒரு சிறிய தொகையை செலுத்துவதன் மூலமாக இந்த வருஷத்துக்குள்ளேயே கடனை முழுவதுமாக அடைத்துவிடக்கூடிய, எல்லாவற்றிலும் தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி டார்கெட் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக விலகக்கூடிய நாள். ஒரு வேலையை திருப்தியாக முடித்தேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இஷ்டம் இல்லாத, விருப்பம் இல்லாத ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுறதுக்காக இந்த வேலை செய்கிறேன், என்னுடைய ரேஞ்சே வேறு, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய அபிலாஷைகள் வேறு, ஆனால் குடும்பத்துக்காக நான் இந்த தொழிலில் இருக்கிறேன், இந்த வேலையில் இருக்கிறேன் என்பது போன்ற நிர்பந்த அடிப்படையில் வேலை தொழிலில் இருக்கிறவர்களுக்கு கூட நல்ல விதமான மாற்றங்கள், குடும்ப சுமையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி வைக்க முடியும் என்கின்ற அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக மேலோட்டமாக இல்லாமல் ஒரு நல்ல ஆழமாக மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய நாள்.
ஆனாலும் பௌர்ணமியை விட்டு இப்போ தான் விலகி இருக்கிறார். அப்படி ஒன்றும் கெட்ட பலன்கள்லாம் நடக்காத ஒரு சாதாரண நாளாகவே இந்த நாள் இருக்கும். பொதுவாகவே வந்து சனியின் தொடர்புகள் ராசி லக்னத்திற்கு இருந்தாலே கொஞ்சம் ஒரு நிதானமான தாமதமான பலன்கள் நடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வந்து ராசி நாதனை பார்க்குறார், எட்டாம் இடத்துல இருக்கிறார். அப்போ கொஞ்சம் குழப்பங்கள் காலையில் ஆரம்பிக்கும். ஒரு 8:30 ஒரு 12:30 வரைக்கும் அந்த 4 மணி நேரம் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு குழப்ப மனதுகள், அல்லது செய்ய முடியுமா முடியாதான்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் மத்தியானம் 1 மணிக்கு மேலே மாறுற சில விஷயங்களில் அப்படியே டப்புன்னு எந்திரிச்சிருவீங்க. ஒரு சிங்கம் சிலிர்த்து கொண்டு எழுவதைப் போல, என்னடா இது பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை நினைச்சா நம்ம தானே, பரம்பொருள் நம்முடைய பக்கத்திலே இருக்கிறார், நம்ம என்ன தப்பு பண்ணோம் இப்போ இந்த மாதிரியான கஷ்டப்படுறதுக்கு. சில பலர் நம்மைத்தானே மற்றவர்கள் ஏமாத்தினாங்க, நம்ம வந்து யாரையும் மனசறிஞ்சு ஏமாத்தவே இல்லையே, ஏமாத்தினவங்களை கூட நம்ம திருப்பி எதையும் செய்யலையே, இந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய அமைப்பில் மாலை 4 மணிக்கு பிறகு அனைத்தையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சகஜமான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இழந்துவிட்ட அதிர்ஷ்டத்தை நீங்கள் நெருங்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சுகப்பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சில சுகங்கள் வயதிற்கேற்றாற் போல கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. ஒரு தாத்தா பாட்டி ஆகக்கூடிய பேரப்பிள்ளைகளுடைய சுகம் இன்றைக்கு கிடைக்கும். பேரப்பிள்ளைகளை பார்க்கக்கூடிய அமைப்பு, பேரப்பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், வம்சம் விருத்தியாகிடுச்சு, எந்த மாதிரியான ஒரு மனசு சந்தோஷமாக வயதிற்கேற்றாற் போல. சில நிலைகளில் இளையவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது, பெரியவர்களுக்கு ஒரு மாதிரியான வம்ச விருத்தி உண்டாகி விட்டது என்பது மாதிரியான புதிய வரவுகள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுடைய இல்லங்களில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு குடும்பத்தோடோ அல்லது தனியாகவோ ஏதாவது நல்ல உல்லாச பயணங்கள் ஏற்படுவது, அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். வீடு வாங்குவதற்கு கடன் ஏற்பட்டாலும் கூட, அல்லது வீடை ரிப்பேர் செய்வதற்கு கடன் ஏற்பட்டாலும் கூட, வீட்டையே அப்படியே தலைகளாக நீங்கள் மாற்றக்கூடிய சில அமைப்புகள், 2 அறைகள் கொண்ட டபுள் பெட்ரூம் வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே ட்ரிபிள் பெட்ரூம் வீட்டுக்கு மாறுறது, அல்லது ஒத்திக்கு மாறுவது, வாடகைக்கு இருந்தவங்க ஒத்திக்கு மாறுறது போன்ற வீடு விஷயங்களில் இதுவரைக்கும் நீங்கள் செய்ய நினைச்சிருந்த அல்லது உத்தேசமாக இதை பண்ணலாம் என்பது மாதிரியான சில விஷயங்கள் தடைகளோடு இருந்திருக்கும் இல்லையா. நான் ஒன்று செய்ய நினைக்கிறேன், இவர் அதை தடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த மாதிரியான தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தெற்கு நோக்கிய பயணத்தின் மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். முதலில் பணம் கிடைத்து அதற்கப்புறம் கிடைக்கக்கூடிய புகழ் நிலைக்கவே நிலைக்காது. முதல்ல புகழ் கிடைச்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பணம் நிலைக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழிங்க. அது இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக இருக்கும். ஏன்னா பேரை கெடுத்துக்க கூடாதுன்றதில் கன்னிராசிக்காரங்க ரொம்ப கிளவராக ரொம்ப இதாக இருப்பீங்க. என்ன இருந்தாலும் சரி, நான் நல்லவன் என்கின்ற பேர் எடுக்க வேண்டுமே தவிர, பணக்காரன் பேர் எடுக்கிறது அப்படி ஒன்று எனக்கு 2ம் பட்சம்தான் என்று சொல்லப்படக்கூடிய, மனப்பூர்வமாக அந்த அமைப்பில் நடந்து கொள்ளக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தொழில் அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நெருப்பு தொழில், ரியல் எஸ்டேட்டு, கட்டிடம் போன்றவைகள், மருத்துவம், விளையாட்டு அதிகாரம்னு சொல்லப்படக்கூடிய காவல் பணி செய்யக்கூடியவர்கள், மருத்துவ பணிகள், மருத்துவமனை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் 2-2.5 ஆண்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய நல்மாற்றங்கள் தொழில் நிலைமைகளில் இருக்கும். ஒரு எந்த அளவிற்கு நம்ம சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் அப்படின்றத ஒரு இதாக போட்டிருக்கிறீங்களோ, ஒரு டார்கெட்டாக போட்டிருக்கிறீங்களோ, அந்த டார்கெட்டில் பாதி அளவிற்கே ஒரு 2-3 வருடங்களில் சம்பாதித்து கொள்ள முடிகின்ற அளவிற்கு அத்தனை அமைப்புகளும் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 2ம் இடத்தில் நீச்சனாக இருந்தாலும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல நிலைமையில் இருக்கிறார். தொழில் மூலமான வருமானங்கள் நிலையாக வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு. மாதமானால் இதுதான் வருமானம்னே தெரிய மாட்டேங்குதாங்க. 1 மாதம் இப்படி இருக்குது, 1 மாதம் அப்படி இருக்குது, 1 மாதம் சுத்தமாக வருமானம் வரமாட்டேங்குது, 1 மாதம் வந்தால் 1 வருஷத்துக்கு சேர்த்து வந்துடுது, இதை எப்படி இப்படி பண்ணுறதுன்னே தெரியல. ஐயா சாமி, எனக்கு ஒரு நிலைத்த நீடித்த நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்கள், வேலையை விட்டுடலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, அல்லது வியாபாரத்தை கண்டினியூ பண்ணலாமா, புது டீலர்ஷிப் எடுக்கலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா, அல்லது இருக்கின்ற வேலையவே அப்படியே தூக்கி போட்டுட்டு புதிய முயற்சிகளில் இறங்கலாமா, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க பயப்பட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் பணம் வரக்கூடிய வழிகள் நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு சுலபமான வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
ரொம்ப நாள் பழகின ஒருத்தர், தொடர்பு விட்டு போன ஒருத்தர், ஒரு 10-15 வருஷமாக அவர்கிட்ட டச்சே இல்லை, அவருடைய செல்ஃபோன் நம்பரை நான் விட்டுட்டேன், அவர் என்னை பற்றி பேசுகிறத விட்டுட்டாரு, எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறாருனே தெரியல. இந்த மாதிரியான விருப்பப்பட்ட ஒரு நட்பு உறவு இன்றைக்கு மீண்டும் துளிரக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைக்கு திடீர்னு அவரை பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், அதில் பார்த்தேன், திடீர்னு அவருடைய நம்பர் கிடச்சிருச்சு, அவருடைய கான்டாக்ட் கிடச்சி, அவர் மூலமாக சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள். துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே பாக்கியாதிபதி இன்றைக்கு வலுவாக இருக்கிறார். எல்லா நிலைகள்லேயும் ஒரு சாந்த குணம் தென்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. எனக்கு போய் சாந்தமாக, நான் தான் துருதுருன்னு இருக்கிற கோபக்காரனாச்சே, என்ன போய் சாந்தவான் அமைதியான ஆளுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு ஒரு தலைகீழ் மாற்றம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். தண்டிக்கும் குணமுள்ள விருச்சிகராசிக்காரர்கள் கூட இன்றைக்கு மன்னிக்கும் குணம் கொண்ட சிலவர்களாக மாறுவீங்க. எல்லா அமைப்புலையும் என்னையா இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றம் இவர்கிட்ட தெரியுதே என்கின்ற மற்றவர்கள் உங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு சில பல நல் மாற்றங்கள் உள்ளுக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு சுகமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. விருச்சிகராசிக்காரங்க அப்படி ஒன்றும் பெருசாக கஷ்டப்படலைன்னு சொல்லிடுவேன். ஒரு 5% பேருக்கு வேணால் சில பல தசாபக்திகளின் அடிப்படையில் கஷ்டங்கள் இருக்கலாம். அந்த காலத்தில், பழைய காலத்தில் கடுமையான இழப்புகள், கடுமையான சோதனைகள், நினைத்தால் கூட உடம்பு அப்படியே சிலிர்த்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்லாம் இப்போதைக்கு விருச்சிகராசிக்காரங்களுக்கு இல்லை இல்லையா. அது நீடிக்கின்ற தன்மை, சுகங்கள் நீடிக்கின்ற தன்மை, இன்பங்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் வயதிற்கு ஏற்றாற்போல வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. மற்றவர்கள் பொறாமையாக பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு விருச்சிகராசிக்காரங்கிட்ட சில பல மாற்றங்கள் ஏற்படும். கௌரவம் உயரும், அந்தஸ்து கூடக்கூடிய ஒரு அமைப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, குடும்பத்திலையும் வேலையிலையும் தொழிலையும் நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரங்க எல்லாருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிக்கனமாக இருக்கக்கூடிய நல்ல நாள், வருமானம் வரும், அதை இன்றைக்கி சேமிக்க முடியும். 12 இடத்துல இன்றைக்கு சந்திரன் 8 அதிபதியாகி 12 இடத்துல நீச்சம் அடைகிறார். தேவையில்லாத செலவுகள், ஏன் இன்றைக்கி செலவுகளே இருக்காது, எந்த செலவும் இல்லாமல் 1000 ரூபாய் சம்பாரித்தோமா, 10000 ரூபாய் சம்பாரித்தோமா, லட்சக்கணக்கில் சம்பாரித்தோமா, அதை கொண்டு போய் வீட்டில் அப்படியே கொடுத்தோமா, கணவனிடமோ மனைவியிடமோ அப்படியே கொண்டு போய் இதை வைத்துக்கிட்டு இந்த வருஷம் முழுக்க நம்ம வேறு வேறு விதங்களை குழந்தைகளுக்காக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ட்டு எதிர்காலத்து முதலீடுகள், குழந்தைகளுக்காக சேமிக்கக்கூடியவை, அல்லது வீடு கட்டுவதற்காக, வாகனம் வாங்குவதற்காக, நிலம் வாங்குவதற்காக, நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்தந்த அமைப்பில் நான் படிப்படியாக முன்னேறலான்னு இருக்கிறேன். ஒரு விஷயம் எதிர்த்த ஒரு எதிர் அமைப்புகளில் ஒருவர் செய்த ஒன்றை நான் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறேன், அதற்காக சில பணங்கள் தேவைப்படுகிறது, அதற்காக சில முதலீடுகள் தேவைப்படுகிறது, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை அறிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு வருமானம் நன்றாக வந்து சிக்கனம், முதலீடு, சேமிப்பு போன்றவைகளில் அக்கறை போகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், அதன்படியே செயல்படக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகவில்லை என்கின்ற கவலைகளில் இருப்பவர்களுக்கு அதற்கான சில வழிமுறைகள் தெரியக்கூடிய நல்ல நாளாகவும் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்குது. திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு அதிக வருமானம் வரக்கூடிய நல்ல நாள் தனுசுக்கு இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு லாபம் வரக்கூடிய சந்தோஷமான நாள் இன்றைக்கி. தொழில்துறை லாபம் அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி குடும்பத்திலே இன்றைக்கி சந்தோஷம் இருக்கும். மனிதனுக்கு ரெண்டு விஷயந்தாங்க, குடும்பம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும். தொழில் நல்லா இருந்தால் குடும்பத்தை நல்லா வச்சுக்கலாம், குடும்பம் நல்லா இருந்தால் தொழிலில் அக்கறை காட்டலாம். ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படியே வந்து சங்கிலி மாதிரி பின்னி பிணைஞ்சது தானே, உள்ளும் புறமும் சுற்றும் புறமும்னு சொல்கிறது அப்படி தானே. வீட்டை விட்டு வெளியில் போனோம்னா கொஞ்சம் நிம்மதி இருக்கணும், வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வந்தாலும் நிம்மதி இருக்கணும், ரெண்டும் ஒன்று தான் இல்லையா. இந்த ஜாடிக்கேற்ற மூடியாக அத்தனையும் அப்படியே நன்றாக இருக்கக்கூடிய, கடந்த கால அப்படியே சோக சம்பவங்கள் எதுவுமே நடக்காத ஒரு இயல்பான நல்ல நாளாக, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக, மனைவியால் கணவனுக்கு ஆதாயம், கணவனால் மனைவிக்கு நிம்மதி என்கின்ற ஒரு குடும்ப சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அண்ணன் தம்பி இருவர்கிட்ட இருந்தோம் இதுவரைக்கும் ஒரு வராத ஒரு நல்லவைகள் வரும். அண்ணனக்கால் உங்களை மதிக்கலை அப்படின்ற ஒரு கவலையில் இருந்தவங்க, அல்லது தேவையின்றி என்கிட்ட சில விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, அல்லது சொத்து பிரிவினையில் நான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நான் சின்னவன் இல்லையா, என்னத்தானே அவங்க வந்து ஒரு விதத்தில் பாதுகாக்கணும், எனக்கே வந்து அவர்கள் சற்று துரோகம் என்கின்ற வார்த்தை அதிகமாக இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட சில விஷயங்களை அவங்க செய்ய நினைக்கிறாங்கன்ற ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்தங்களோடு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உறவுகளிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6 அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10 இடத்துல நீச்சனாக இருக்கிறார். இருந்தாலும் கேந்திர பலத்தோடு அவர் எல்லா நிலைகளிலேயும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, ப்ரொமோஷன் மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும்.
என்னுடைய உழைப்பு மதிக்கப்படவே இல்லை, என்னுடைய உழைப்பு வீணாகிறது, தேவையின்றி இந்த இடத்துல இத்தனை வருஷம் நான் உட்காந்துட்டேன், என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்றவர்களுக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம், அதாவது இன்னும் சரியாக 10 மாதம் கழித்து சில நல்லவைகள் நடப்பது, முன்னேற்றம் நடப்பதற்கான சில அறிகுறிகள், சில ஆரம்பங்கள் இன்றைக்கு தெரியக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எப்போவுமே கிரகங்கள் ஒரே மாதிரி ஒன்றை செஞ்சிடறதில்ல. ஒரு ரோடு போட்டால் அந்த ரோடு அப்படியே அந்த ரோடு வேலை கொஞ்சம் அப்படியே மெதுவாக நடந்து போய் அப்புறம் பைக்கில் போய் அப்புறம் காரில் போய் போகிற அமைப்புகள் தான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நடக்கும். இப்போது அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு நடந்து போவது மாதிரியான ஒரு சுணக்க காலகட்டமாக தொழில் அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்குது. வியாபார அமைப்புகளாக இருக்கட்டும், விவசாய அமைப்புகளாக இருக்கட்டும், எதுலேயும் பணம் போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போ கும்பராசிக்காரர் பெரியவர்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இதை நம்பி ஒரு இடத்துல செய்யலாமா, இன்றைக்கு விதை விதைக்கலாமா, நடவு நடலாமா, மழை பெய்யுமா பெய்யாதா, இந்த பயிரை போடலாமா அந்த பயிரை போடலாமா, இதுக்கு மார்க்கெட்டில் ரேட் இருக்கா அதுக்கு மார்க்கெட்டில் ரேட் இருக்கா, அல்லது இந்த நேரத்தில் தவறாக தொழிலை ஆரம்பிச்சிருவோமோ, நம்ம மட்டும் தனியாக செய்ய முடியுமா, இதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவாரா, இந்த மாதிரியான கடுமையான குழப்பங்கள் இருந்தாலும் கூட மாலை 6 மணிக்கு பிறகு குழப்ப நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் நிறைவாக இருக்கக்கூடிய அம்மா அப்பா மத்தியில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்குது. இளைஞர்கள் எல்லாருமே இன்றைக்கு அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க. பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குலதெய்வம், ஆன்மீக அமைப்புகள், வழிபாடுகள், ஒரு தான தர்மம் செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு குருமார்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு, மகாபெரியவர் ஸ்ரீரமணர் போன்ற புனிதர்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளாக பார்க்கணும், ரொம்ப நாளாக செய்யணும், ரொம்ப நாளாக இதை கடைப்பிடிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு கை கொடுக்கும். ஒரு விட்டுடணும்னு நினச்ச ஒரு பழக்கத்தை கூட இன்றைக்கு விட்டுவிட முடியும். ஒரு வருஷமாகவே ராகு அப்படியே உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கனால சில பல தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற குணங்கள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. அந்த பழக்கங்கள், அந்த குணங்களை அப்படியே நீங்கள் உணர்ந்து கொண்டு, ஏன்னா புத்திசாலிங்க நீங்கள், உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளில் அவையிலிருந்து வெளியே வருவதற்கான அத்தனை அமைப்புகளையும் சில பல தொடர்புகளை விட்டுவிடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சில புனித யாத்திரைகள் அல்லது ஒரு நல்ல நோக்கத்தோடு கூடிய பயணங்கள் இன்றைக்கு ஏற்படும். சிலருக்கு மேற்கிலிருந்து நல்ல தகவல்கள் வரும், மேற்கு நோக்கிய பயணங்களும் அமையும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய அட்டகாசமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறதுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறதா ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிலையில் கொஞ்சம் இவர் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சவராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தை பற்றி புதிதாக அறிமுகம் செய்து கொள்ளவர்களுக்கு நான் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவேன். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது 5ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் 5வது வீடு, 5வது பாவகம், 5ஆம் ஸ்தானம் எப்படி சொன்னாலும் ஒன்று தான். இந்த வீடு பலமாக இருக்குதுன்றதை எப்படிங்க ஐயா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறார். பூர்வ புண்ணியம் ஸ்தானம்ன்றதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதாவது போன முற்பிறவியில் நீ செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இப்பிறவியில் உனக்கு சில சம்பவங்கள் நடக்கின்றன என்பதை அடிநாதமாக கொண்டிருக்கின்ற இந்த ஜோதிட கலை. இந்த இடத்துல தாங்க ஆன்மீகம் வந்து அப்படியே உள்ளே போகிறது. உண்மையில் ஜோதிடம் வந்து ஒரு விஞ்ஞானம், தெரியாத விஷயங்களை இது விஞ்ஞானம், இந்த ஒரு அற்புதமான விஞ்ஞானம், முற்றுப்பெறாத விஞ்ஞானம். அதாவது அடுத்தடுத்து தினசரி அப்டேட் பண்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் ஒவ்வொரு நூற்றாண்டுகள்லையும் அப்படியே பல்கி பெருகி வந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான கலை இப்போது அப்டேட்டில் தான் இருக்குது, எப்போதும் அப்டேட்டில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஆன்மீகம் உள்ளே வந்தது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளே தான். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஒட்டித்தான் சில பேர் வந்து ஆன்மீக ரீதியாக போன பிறவி கர்மா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் பாவகம் வலுப்பெற்று என்பது எப்படி அறிவது அப்படின்னு சொன்னால், 5ஆம் பாவகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய கிரகம் அங்கே பாவராக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் ஆட்சி உச்சம் போன்ற இடத்தை அந்த இடத்துல அடைஞ்சிருந்தாலும் வேற இடத்துல இருந்தாலும் இராதிபத்திய கிரகங்கள் இருக்கு இல்லையா. ஒரு கிரகம் உதாரணமாக கும்ப லக்னத்திற்கு 5ஆம் இடம் வந்து மிதனமாக வரும், புதனை எட்டக்கூடியவராகவும் வருவார். அப்போ 2 ஆதிபத்திய கிரகமாக இருந்து 8ஆம் இடத்தில் அவர் உச்சமாக இருந்தாலும் 5ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்தாலும் இந்த ஸ்தானபலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல வலுவாக அந்த இடத்துலேயோ இன்னொரு இடத்துலேயோ உச்சமாக இருந்தால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்குன்னு அர்த்தம்.
குரு புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்குன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் அது வலுவாகவே இருக்கிறது. ஒருவேளை ஸ்தான பலத்தை அது இழந்துருச்சுங்க, எனக்கு ஆட்சி உச்சமாக இல்லவே இல்லைங்க, பகை நீச்சமாக இருக்குதுங்க, உண்மையிலே நீச்சமாக கூட இருக்குதுங்க, அப்படியும் இருக்குதா? ஜோதிடத்தில் வந்து வேறு வேறு இணை அமைப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஒருவேளை ஸ்தான பலத்தை அது இருந்தால் கூட திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய குரு புதனாக இருந்தால் ஒன்றாம் இடத்தில் இருப்பது, லக்னத்தில் இருப்பது. குரு புதனாக இருந்தால் லக்னத்தில் இருப்பது, ஐந்தாம் அதிபதியாக குரு புதன் வந்தால் லக்னத்தில் இருப்பது, சந்திரன் சுக்கிரனாக இருந்தால் நான்காம் இடத்தில் இருப்பது, சனியாக இருந்தால் ஏழாம் இடத்தில் இருப்பது, சூரியன் செவ்வாயாக இருந்தால் பத்தாம் இடத்தில் இருப்பது திக்பலம் என்கின்ற ஆட்சிக்கு இணையான இன்னொரு பலமாக சொல்லப்படுவதால் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி திக்பலத்தை அடைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். அல்லது திருக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய நான் மொத்தமாக சொல்லக்கூடிய சுபத்துவ அமைப்புகளை அவை பெற்றிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நிலையில் எல்லாமே இல்லை, ஆட்சி உச்சமாக இல்லை, ஸ்தானபலம் இல்லை, திக்பலம் இல்லை, பகை நிச்சயமாக வேறு மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கிறார், குரு சுக்கிரன் பார்த்து விட வேண்டும், சேர்ந்து விட வேண்டும். இந்த கிரக சேர்க்கைகளை ஷட்பலத்தில் எந்த ஒரு அமைப்புகளையும் சொல்லப்படவே இல்லை. ஷட்பலத்தில் இந்த கிரக சேர்க்கை அமைப்புகளை இணைக்க முடியாதுன்றதுனால அது ஒரு கடினமான காம்பினேஷன்களாக இருக்கிறனால தான் ஷட்பலத்தில் இந்த அமைப்புகள் இல்லை. ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டுமெனில் அங்கே ஸ்தானபலத்தோடு திக்பலத்தோடு கிரகங்கள் இருந்து அந்த ஸ்தானாதிபதி இருந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாவர்கள் யாரும் இல்லாமல் இருந்து பார்க்காமல் இருந்து அந்த ஐந்தாம் அதிபதியான கிரகம் ஒரு நிலையில் திருக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய சுபத்துவம்னு நான் சொல்லப்படக்கூடிய சுபர்களோடு குருவோடோ சுக்கரனோடோ இணைந்து பார்க்கப்பட்டு இருக்கின்ற நேரங்களில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்குன்னு அர்த்தங்க. எல்லாம் இருந்தும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தசை பருவத்தில் நடக்கணும். இதை அந்த தசை கொடுக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கின்ற விதத்தில் உங்களுடைய லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும். ஐந்தாம் இடமாக்கிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் வலுவாக இருந்த பிரயோஜனம் இல்லை, அந்த லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால் மட்டுமே அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியும் என்பதே இன்றைய நேர்மையான விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.